ஆகி ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, காலில் வந்து எரிச்சல் இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ரொம்ப நாள் சுகர் இருக்கிறதுனால கால் எரிதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ப்ராப்ளத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால அது ஜஸ்ட் மென்ஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு, என்னன்னா கால் எரிச்சல் வந்து சுகர் ரொம்ப நாள் இருக்கிறதுனால வர்றது எல்லாம் ஓகே காமன், பட் என்ன பண்ணுங்கன்னா கால் எரிச்சல் எதனாலும் பாருங்க, நர்வ் கண்டிஷன் ஸ்டடி தேவைப்படும் எடுத்துருந்தீங்கன்னா மேபி அதில் இருக்கும் மோட்டார் சர்ஜரி நியூரோபதியா அது என்ன அது சுகர் டயபிட்டிங் பத்தியான்னு சொல்லி. பட் சில பேர் மிஸ் பண்ணுற கண்டிஷன் இருக்கு, அதாவது ஈவன் க்ரானிக் கிட்னி டிசீஸ் இருந்தாலும் இருக்க சான்ஸ் இருக்கு. ஒரு ஆர்டிகல் எடுத்து வச்சிருந்தேன், அது தண்ணி அடிக்கிறவங்களுக்கு சில பேருக்கு அது காமனாக இருக்குன்னு சொல்கிறாங்க. B12 டெஃபிஷியன்சி, ஃபோலேட் டெஃபிஷியன்சி, B6 டெஃபிஷியன்சி இருந்தாலும் வரும். அதே மாதிரி HIV/AIDS அதனால கூட சான்சஸ் இருக்கு. ஹெவி மெட்டல் பாய்சனிங், லெட்டோ மெர்குரி அசனிக் காம்பவுண்டோட பாய்சனிங்னால கூட வரும். வாஸ்குலைட்டிஸ், அதாவது பிளட் வெசல்ஸில் இன்ஃப்ளமேட்டிவ் சேஞ்சஸ் இருந்தால் கூட கால் எரிச்சல் இருக்கலாம். சார்கோடைசிஸ்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் குளியம் GBS ஒன்று இருக்கு, க்ரானிக் இன்ஃப்ளமேட்டரி டிமெல்லி நியூரோபதி அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கால் வீக் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தே இல்லாதான் இருக்கும். இந்த GBS வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் கை கால் அங்கங்கே பேச்சு பேச்சே வீக்காக இருக்கலாம். ஸோ சில பேர் இப்போ அது ஒரு நியூரலாஜிக்கல் டிசார்டர் பார்த்தீங்கன்னா அது ஆஃபீஸர் வந்து தெரியும் வரல, யாருக்கு வரலாம் இல்லை, இங்கே ரிசர்ச் போயிட்டு இருக்காது இப்போ ஸ்டடிலாம். ஸோ இந்த இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வந்து சின்னதாக வீட்லேயே டெக்னிக் சொல்கிறேன், இந்த காலை சுத்தனில் ராத்திரி வச்சு படுத்தா கொஞ்சம் நேரம் நல்லா இருக்கு திருப்பி வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா நர்வ் கண்டிஷன் ஒரு நாள் எடுத்துருந்தீங்கன்னா அது கிளியராக இருக்கும், இல்லைனா ஒரு கன்சல்டண்ட்டை கன்சல்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி டயக்னோஸ் பண்ணணும் தெரியும் நினைக்கிறேன், நான் எப்படி சொன்னேன் பிளட் டெஸ்ட் லீவ்ஸில் தெரியும், சட்ட பிளட் சாம்பிள் யூரின் எல்லாம் எடுத்துருக்கீங்க, ஆல்மோஸ்ட் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்கீங்க. ஸோ இது பாருங்கள் B12 B6 செக் பண்ணி அதில் கம்மியாக இருந்தாலும் காலையில் இருக்கலாம். ஸோ அது நர்வ் பயோப்சி எடுத்து பார்த்துட்டு ஏதாவது நர்வ் பெத்தாலஜினால வருதான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இன் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா B12 இருந்தால் B12 ரெஸ்டோர் பண்ணுங்கள். தண்ணி அடிச்சுட்டு கால் எரிச்சல் இருக்கு, தண்ணி அடிக்கிறத விட மாட்டேன், கால் எரிச்சல் சரியான ஆகாது. ஸோ தண்ணீரை கட் பண்ணுங்கள். கிட்னி இருந்தால் டயலிஸ் பண்ணுங்கள். ஹைப்போதைராய்டிசம்னால வர கால் எரிச்சல் இருக்கு, லோ லெவல்ஸ் இருக்குன்னா தைராய்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். GBS இருந்தால் நீங்கள் எல்லாத்துக்கும் மேபி ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், அது நீங்கள் ஒரு நியூரலஜிக்கல் நியூரலஜிஸ்ட் பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். ஸோ கால எரிச்சல் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, ஜஸ்ட் ஒரு ஆர்டிகல் இருக்குது அது எடுக்கலாம் நினச்சேன், பட் இருக்கட்டும் பரவாயில்ல. பட் அதுலேயும் ஒரு ரிசர்ச் டேட்டா இருக்குது, அது கால் எரிச்சல் என்ன குரூப் ஆஃப் பாப்புலேஷனுக்கு அது என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணும். பட் இன் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா இட்டு விதமான சூட்டில் தண்ணி வைக்கலாம். PMF ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மிஷின், அது காலை வச்சிங்கன்னா ஒரு ரிசர்ச் ப்ரூவெண்ட் அது, அது வந்து பார்த்தீங்கன்னா பல்ஸ் எலக்ட்ரோமேக்டிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணணும், உள்ள இருக்க காலோட நர்வோட டோன்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அது நல்லா ஹெல்ப் பண்ணும், நேச்சுரோபதி வித் டயட்டை நல்லா ஹெல்ப் பண்ணும், சுகரை கண்ட்ரோல் பண்ண சுகர் நல்லா கண்ட்ரோல் ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் இப்படிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பேரலாம் நர்வ் பண்ணிங்கன்னா நர்வோட ரெக்கவரியான இருக்க சான்சஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.